வணக்கம். புதிய செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா. மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் விவாதம். பட்டியலின பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படும். மகளிர் மசோதாவை தாக்கல் செய்த சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் பேச்சு. மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் நாடு புதிய உயரத்தை எட்டும். பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. சந்திரயான் 3 வெற்றி பற்றி மக்களவையில் விவாதம். விண்வெளி திட்டங்களில் பெண்களின் பங்களிப்புக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. தமிழ்நாட்டிற்கு 5000 கனஅடி தண்ணீரை திறக்கும் காவிரி மேலாண்மை வாரியத்தின் ஆணையை செயல்படுத்த வேண்டும். கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் நடைபெறும் சாலை பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுரை. சென்னை நெல்லை இடையே வந்தே பாரத் ரயில் சேவை வெற்றிகரமாக இன்று நடைபெற்றது. சோதனை ஓட்டம். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட முன்வரைவு மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் மீதான விவாதத்தில் உறுப்பினர்கள் பேசி வருகின்றனர். மாநிலங்களவையில் இன்று மகளிர் இடஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவை மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், இந்த சட்ட முன்வரைவு நிறைவேறுவதன் மூலம் மக்களவையிலும் அனைத்து மாநில சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு 1/3 இடஒதுக்கீடு கிடைக்கும் என்று தெரிவித்தார். 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்குள் பட்டியலின மகளிருக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என தெரிவித்தார். और देश की सभी विधानसभाओं में 1/3 सीटें नारी शक्ति के लिए आरक्षित की जाएगी। ये बहुत बड़ा कदम है, बहुत बड़ा कदम है। ये रिजर्वेशन सर हॉरिजेंटल भी है और वर्टिकल भी है। इसमें SC/ST की महिलाओं को भी रिजर्वेशन है, इसलिए सेंसस आवश्यक है और डिलिमिटेशन आवश्यक है। संविधान के आर्टिकल 82 में पहले से ही प्रावधान है, डीलिमिटेशन की व्यवस्था दी गई है और वो 2026 तक फ्रीज है। மாநிலங்களவையில் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி மறைவரையறை ஆகியன நடைபெறும் என்று குறிப்பிட்டார். மகளிருக்கு எந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்பதை மறுவரையறை ஆணையம் தீர்மானிக்கும் என்றும் அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். பெண்கள் இடஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவு மீதான விவாதத்தில் பேசிய பாஜக உறுப்பினர் JP நட்டா, எந்த தடையுமின்றி மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது போல் மாநிலங்களவையிலும் இந்த சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். செவ்வாய்க்கோளுக்கு விண்கலம் அனுப்பும் திட்டம், நிலவுக்கு சந்திரயான் விண்கலம் அனுப்பும் திட்டம், ஆதித்யா L1 திட்டம் ஆகியவற்றில் பெண் அறிவியலாளர்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை ஆற்றியுள்ளதாகவும் JP நட்டா தெரிவித்தார். மகிளா சங்சோதன் பில், நாரி சக்தி வந்தன் பில் நிர்விகன் பாஸ் ஹுவா ஔர் முஜே ஆஷா ஹி நஹி விஸ்வாஸ் ஹை கி ஆஜ் யஹா பி யே கிசி பி பாதா கே பகைர் கிசி பி விக்ன கே பகைர் சர்வசம்மதி சே 128th கன்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் ஹோகா. அகர் ஹம்னே மஹிலாவோ கே சஷக்திகரண் கே லியே குச் கியா தோ ஹம் குச் ஆப்லைஜ் கர் ரஹே. मैं यहां स्पष्ट करना चाहता हूं कि भारत की संस्कृति में महिलाओं का बहुत बड़ा स्थान रहा है।
வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாக மாநிலங்களவையில் இன்று ஒரு நாளைக்கு மட்டும் துணைத் தலைவர்களாக செயல்படுவதற்கு 13 பெண் துணைத் தலைவர்களை குடியரசுத் துணைத் தலைவரும் அவைத் தலைவருமான ஜெகதீப் தங்கர் நியமித்துள்ளார். மக்களவையிலும் அனைத்து மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட முன்வரைவு மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு அது குறித்து உறுப்பினர்கள் விவாதித்து வருகின்றனர். இதையொட்டி சிறப்பு நிகழ்வாக இன்று ஒருநாள் மட்டும் மாநிலங்களவையில் துணைத் தலைவர்களாக பணியாற்ற 13 பெண்கள் கொண்ட குழுவை தலைவர் ஜெகதீப் தங்கர் அமைத்துள்ளார். அதில் பி டி உஷா, ஜெயா பச்சன், சரோஜ் பாண்டே, தோலா சென், சுலதா தேவ், பௌசியா கான் உள்ளிட்டோர் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். In addition to the existing panel of vice chairpersons, I am seeking assistance of the following honorable members as vice chairpersons for the day. Shrimati P.T. Usha, Shrimati S. Phagnon Konyak, Shrimati Jaya Bachchan, Sushri Saroj Pandey, Shrimati Rajani Ashok Rao Patil, Dr. Fauzia Khan, Sushri Dola Sen, Sushri Indu Bala Goswami, Dr. Kani Moji, NVN Somu, Sushri Kavita Patidar, Shrimati Mahua Maji, Dr. Kalpana Seni, Shrimati Sulta Dev. They all will have occasion, along with the panel, to be on the chair for some time and emanate a message to the larger world that they were in commanding position at a time when this historic theater epochal change was taking place. தலைவர் இருக்கையில் அவர்கள் அமர்ந்திருப்பது மாற்றத்துக்கான இந்த நேரத்தில் ஆணையிடும் அதிகார நிலையில் அவர்கள் உள்ளதை உலகுக்கு உணர்த்தும் செய்தியாகும் என்று ஜெகதீப் தங்கர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு வழங்குவதன் மூலம் நாடு புதிய உயரத்திற்கு செல்லும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவையில் பேசிய பிரதமர், மகளிர் இடஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவு மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நாள் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு பொன்னான நேரம் என்று தெரிவித்தார். அவையில் இருந்த அனைவரும் அந்த பொன்னான நேரத்திற்கு தகுதியானவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மகளிர் இடஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவு அதன் கடைசி தொலைவை எட்டுவதற்கு இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது நிறைவேறினால் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மூலம் நாடு புதிய உயரத்தை எட்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். भारत की संसदीय यात्रा का एक स्वर्णिम पल था। और इस स्वर्णिम पल के हकदार इस सदन के सभी सदस्य हैं। सभी दल के सदस्य हैं। सभी दल के नेता भी हैं। सदन में हो या सदन के बाहर हो, वे भी उतने ही हकदार हैं। और इसलिए मैं आज आपके माध्यम से इस बहुत महत्वपूर्ण निर्णय में और देश की मातृशक्ति में नई ऊर्जा भरने में ये कल का निर्णय और आज राज्यसभा के बाद जब हम अंतिम पड़ाव भी पूरा कर लेंगे देश की मातृशक्ति का जो मिजाज बदलेगा जो विश्वास पैदा होगा वो देश को नई ऊंचाइयों पर ले जाने वाली एक अकल्पनीय अप्रतिम शक्ति के रूप में उभरेगा ये मैं अनुभव करता हूं और इस पवित्र कार्य को करने के लिए
आप सबने जो योगदान दिया है, समर्थन दिया है, सार्थक चर्चा की है, सदन के नेता के रूप में मैं आज आप सबका पूरे दिल से, सच्चे दिल से आदरपूर्वक अभिनंदन करने के लिए खड़ा हुआ हूं, धन्यवाद करने के लिए खड़ा हूं। இந்திய விண்வெளி திட்டங்களின் வெற்றியில் பெண் அறிவியலாளர்கள் குறிப்பிடத்தக்க பங்காற்றியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றி மற்றும் விண்வெளித்துறையில் நாட்டின் பிற சாதனைகள் குறித்து விவாதம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விவாதத்தை தொடக்கி வைத்து பேசினார். அப்போது சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றி இந்தியாவின் மிகப்பெரிய சாதனை என்றும் நிலவின் தென்துருவத்திற்கு விண்கலத்தை அனுப்பிய முதல் நாடு இந்தியா என்றும் அவர் குறிப்பிட்டார். இஸ்ரோவின் திட்டங்களில் பணியாற்றி வரும் பெண் அறிவியலாளர்களுக்கு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். அறிவியலும் பண்பாடும் ஒன்றையொன்று முழுமையடைய செய்வதாகவும் இரண்டுமே மனித குலத்துக்கு தேவையானவை என்றும் அவர் குறிப்பிட்டார். சந்திரயான் 3 और आदित्य 11 की सफलता पर अपनी बात रखने के लिए आपने मुझे अवसर दिया है, इसके लिए मैं अपनी तरफ से आपके प्रति आभार व्यक्त करता हूं। अध्यक्ष महोदय, चंद्रयान 3 की सफलता हमारे लिए निश्चित रूप से एक बहुत बड़ी उपलब्धि है, जैसा आपने भी अभी अपने संबोधन में कहा है, क्योंकि एक तरफ दुनिया के कई ऐसे विकसित देश हैं जो हमसे कहीं अधिक साधन संपन्न होते हुए भी चांद पर पहुंचने के लिए अब भी प्रयासरत हैं, तो वहीं दूसरी तरफ बेहद सीमित संसाधनों के से चांद के दक्षिण ध्रुव पर पहुंचने वाले हम दुनिया के पहले देश बन गए हैं। अध्यक्ष महोदय, விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் சசி தரூர் விண்வெளி அறிவியலின் வளர்ச்சிக்கு முன்னாள் பிரதமர் நேரு, அறிவியலாளர்கள் விக்ரம் சாராபாய், சதீஷ் தவான் ஆகியோரின் பங்களிப்பை நினைவு கூர்ந்தார். வளர்ச்சி திட்டங்கள், வானிலை முன்கணிப்பு, தொலைத்தொடர்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ஒரே திட்டம் விண்வெளி ஆராய்ச்சியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேபோல திமுக உறுப்பினர் ஆ ராசா, திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சௌகதா ராய் ஆகியோரும் விண்வெளி ஆராய்ச்சிக்கு பங்களித்த அறிவியலாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். நிலவின் தென்துருவத்தில் உறக்க நிலையில் உள்ள சந்திரயான் 3, விக்ரம் லேண்டர், பிரக்யான் ரோவர் ஆகியவற்றுடன் மீண்டும் தொடர்பை ஏற்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டு செயலாற்றி வருகிறது. புவியில் 14 நாட்கள் எனும் காலம் நிலவில் ஒரு பகலாக உள்ளது. இதேபோல் நிலவில் ஓர் இரவு என்பது புவியின் கால அளவுக்கு 14 நாட்கள் நீடிக்கும். நிலவின் ஆய்வுக்காக இந்தியா அனுப்பியுள்ள விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் அங்கு இரவு காலத்தையொட்டி 14 நாட்கள் உறக்க நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. நிலவின் இரவு பொழுது முடிந்து நாளை பகல் தொடங்க உள்ளது. அப்போது லேண்டரிலும் ரோவரிலும் உள்ள சூரிய ஒளி மின்தகடுகள் விரிவடைந்து அவற்றில் உள்ள பேட்டரிகளில் மின்னாற்றல் சேமிக்கப்பட்டு புத்துயிர் ஊட்டப்படும். நிலவில் போதுமான சூரிய ஒளி கிடைத்ததும் லேண்டர், ரோவர் ஆகியவற்றுடனும் அவற்றில் உள்ள கருவிகளுடனும் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள இஸ்ரோவின் தரைக்கட்டுப்பாட்டு நிலையங்களிலிருந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இரவு நேரத்தில் நிலவும் -200 டிகிரி செல்சியஸ் குளிர்நிலையை மின்னணு கருவிகள் தாங்கினால் இது வெற்றியடையும் என கருதப்படுகிறது. பெரிய விநியோக விற்பனையாளர்கள் சர்க்கரை கையிருப்பை வாரந்தோறும் வெளியிட வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சர்க்கரை சந்தையில் பதுக்கலை தடுக்கும் நடவடிக்கையாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உணவு மற்றும் பொது விநியோகத்துறையின் இணையதளத்தில் வணிகர்கள், மொத்த விற்பனையாளர்கள், சில்லறை விற்பனையாளர்கள், பெரிய விநியோக விற்பனையாளர்கள், பதப்படுத்துபவர்கள் சர்க்கரையின் இருப்பு நிலையை வெளியிட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நுகர்வோருக்கும் குறைந்த விலையில் சர்க்கரை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இளைஞர்களின் சக்தியை தேசிய சக்தியாக மாற்ற வேண்டும் என்ற மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வையின் காரணமாக ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, MSME லீன் போன்ற பல்வேறு திட்டங்களின் மூலமாக நாட்டின் கோடிக்கணக்கான இளைஞர்களின் பொன்னான எதிர்காலத்திற்கான பாதை உருவாகியுள்ளது. வேலைவாய்ப்பு துறையில் ஒரு புதிய அத்தியாயமாக ஓராண்டுக்குள்
10 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கும் செயல்பாடு தொடங்கப்பட்டு எளிமையான செயல்முறையில் பணி நியமனம் வழங்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு முகாம்களில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு ரயில்வே துறை, வங்கித்துறை, அஞ்சல் துறை, பாதுகாப்புத்துறை, உயர்கல்வி, உள்துறை, சுகாதாரத்துறை போன்ற துறைகளில் இதன் மூலம் 2024-25க்குள் 5 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி இந்தியா விரைவாக முன்னேறிச் செல்கிறது. எனவே இளைஞர்களே, வேலைவாய்ப்பு முகாம்களில் பங்கு கொண்டு பயன்பெறுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்யுங்கள், கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்ல லட்சங்களில் சம்பாதியுங்கள். இந்த லிமிடெட் ஆஃபர் உங்களுக்காக மட்டும். கண் கொத்தி பாம்புக்கு கண்ணுக்குள்ளே கேமரா இருக்கு. நீயும் இந்த கட்டுக்கதையை நம்புறியா? அப்ப நீங்களும் அதே தானே செய்றீங்க. ஷேர் மார்க்கெட்ல யாரும் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்க்கான உத்தரவாதம் தர முடியாது. அப்படி ஏதாவது மெசேஜ், மெயில் அல்லது விளம்பரம் வந்தா அதை நம்பிடாதீங்க. இந்த மாதிரி திட்டங்கள் மோசடியானது, சட்டப்படி குற்றமும் ஆகும். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ரொம்ப ஹார்ட் வர்க் பண்ற, என்ன போல ஸ்மார்ட் வர்க் பண்ணு. ஏ, லாட்டரி விழுந்திருக்கா? லாட்டரினே வச்சுக்கோ. ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றேன், கேரண்டீட் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு கேரண்டீட் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஜீபூமான்னு வரப்போறது இல்ல. அப்படின்னா? அப்பா, ஷேர் மார்க்கெட் நிலையானது இல்ல, ஹை ரிட்டர்ன்ஸ்க்கு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. அது சட்ட விரோதம் கூட. அப்படியா? தமிழ்நாட்டுக்கு காவிரியில் நொடிக்கு 5000 கனஅடி வீதம், 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் பிறப்பித்த உத்தரவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நொடிக்கு 25000 கனஅடி வீதம், 15 நாட்களுக்கு காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம், நீர்வளம் குறித்த வல்லுநர்கள் அமர்வில் இல்லாததால் இதுகுறித்து காவிரி மேலாண்மை வாரியம் முடிவு செய்யும் என்று அறிவித்தது. இந்நிலையில் செப்டம்பர் 13 முதல் 27 வரை நொடிக்கு 5000 கனஅடி வீதம் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிடவும், உரிய தண்ணீர் வழங்குவதை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் உறுதி செய்யவும் கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது கர்நாடகத்தின் முறையீட்டை ஏற்கவும் காவிரி மேலாண்மை வாரியத்தின் உத்தரவில் தலையிடவும் உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தை 15 நாட்களுக்கு ஒருமுறை நடத்தவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் சிவக்குமார் உள்ளிட்டோர் இன்று தில்லியில் சந்தித்து பேசியுள்ளனர். காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக பேச்சு நடத்தும்படி அவர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. மக்களவையிலும் மாநில சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட முன்வரைவை கொண்டு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெண்களுக்கு அனைத்து சட்டமியற்றும் மன்றங்களிலும் 33% இடஒதுக்கீடு வழங்கியதற்காகவும், நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மக்கள் தொகையில் பாதியாக உள்ளவர்களுக்கு அரசியல் சமூக நிதியை பெற்றுத்தந்ததற்காகவும் பிரதமர் மோடியை நாடு எப்போதும் நன்றியுடன் நினைவு கூறும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த புரட்சிகரமான செயல் மகத்தான பெண் சக்தியை வெளிப்படுத்தி அமிர்த காலத்தில் விஸ்வகுருவாக பாரதத்தை உருப்பெற செய்யும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். மருத்துவ உயர்கல்விக்கான நீட் தேர்வில் கட் ஆஃப் மதிப்பெண் குறைக்கப்பட்டுள்ளது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு புரிதல் இல்லை என்று தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வில் 0 மதிப்பெண் எடுப்பவர்கள் கல்லூரியில் சேர முடியாது என்று கூறியுள்ளார். இதுகுறித்த மத்திய அரசின் அறிவிப்பை விமர்சிப்பவர்கள், நீட் தேர்வு கட் ஆஃப் மதிப்பெண் 0 என்றால் என்ன என்பது குறித்து முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான குறைந்தபட்ச மதிப்பெண் பெறுபவர்களே மருத்துவ உயர்கல்வி படிப்பில் சேர முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை பற்றிய புரிதலின்றி நீட் தேர்வை ஒழிப்பதாக கூறிக்கொண்டிருப்பவர்கள் மாணவர்களை குழப்ப வேண்டாம் என்றும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
குப்பையில்லா இந்தியா எனும் இலக்கை நோக்கி தூய்மை இந்தியா இருவார விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக தூய்மை இந்தியா உட்புற இயக்கத்தின் தமிழ்நாடு இயக்குநர் பிரசாந்த் குமார் தெரிவித்துள்ளார். ஸ்வச்சதா ஹி சேவா அல்லனா தூய்மே சேவா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு காந்தி ஜெயந்தியோட முன்னாடி உள்ள ரெண்டு வார காலத்துக்கு ஒரு கேம்பெயின் மோடில் பண்ணிட்டு வருகிறோம். குறிப்பாக மெயின் தீம் வந்து குப்பையில்லா பாரதம், குப்பையில்லா பாரத் ஒரு குப்பையில்லா இந்தியா. இந்த திட்டத்தின் கீழே பல்வேறு இடங்களில் பொது இடங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்கூல்ஸ், சந்தை பகுதிகள், இந்த இடங்கள் எல்லாமே மாஸ் கிளீனிங் பண்ணிட்டு வருகிறோம். நேற்று இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஊரக பகுதிகளில் இருக்கிற அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் நடத்திட்டு இருக்கிறோம். அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் கிராமங்களில் அவங்கள ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தூய்மை பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு வரும் கிராம ஊராட்சிகளுக்கு மாவட்ட அளவில் விருதுகள் வழங்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தொடர்வது விரைவு செய்திகள். பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் மழை காரணமாக மஞ்சளாறு அணை நீர்மட்டம் 51 அடியை எட்டியுள்ளது. இதனால் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த மஞ்சளாறு கரையோர மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுப்பட்டி, வத்தலகுண்டு, தேவதானப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை சார்பில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்பு சென்னையில் உள்ள பிஐஎஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. பிஐஎஸ் சென்னை கிளை இணை இயக்குநர் ஜீவானந்தம் இந்த பயிற்சி திட்டத்தின் நோக்கம் குறித்து விவரித்தார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சல் பாதிப்புகளுடன் யாரும் அனுமதிக்கப்படவில்லை என முதல்வர் ரேவதி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெங்கு காய்ச்சல் பாதிப்பை எதிர்கொள்ளும் வகையில் 120 படுக்கைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். காய்ச்சல் வார்டை தனியாக கவனிக்கும் வகையில் சிறப்பு பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் உள்ள குழந்தை ஆணா பெண்ணா என கண்டறிந்த செவிலியர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். காரிமங்கலம் அருகே உள்ள செம்மன் குழிமேடு என்ற கிராமத்தில் சட்டவிரோதமாக கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் உள்ள குழந்தை ஆணா பெண்ணா என சோதனை நடத்துவதோடு கருக்கலைப்பு உள்ளிட்ட செயல்கள் நடைபெறுவதாக தகவல் மாவட்ட ஆட்சியருக்கு கிடைத்தது. இதையடுத்து மருத்துவ அதிகாரிகள் அந்த கிராமத்திற்கு சென்று திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சுபாஷ் என்பவரது வீட்டில் பாலின பரிசோதனை, கருக்கலைப்பு உள்ளிட்ட சட்டவிரோத செயல்கள் நடப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து இச்சம்பவம் தொடர்பாக செவிலியர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இடையே இன்று வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. வரும் 24ஆம் தேதி இந்த வழித்தடத்தில் வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். இந்நிலையில் ரயில் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூரிலிருந்து காலை 7:30 புறப்பட்ட வந்தே பாரத் ரயில் விழுப்புரம், திருச்சி, மதுரை ரயில் நிலையங்களில் 5 நிமிடம் நிறுத்தப்பட்டு பின்னர் இயக்கப்பட்டது. மதுரை வந்த வந்தே பாரத் ரயிலை வரவேற்று ரயில்வே அதிகாரிகள் பார்வையிட்டனர். நெல்லைக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுவதையடுத்து தென் மாவட்ட மக்களும் வணிகர்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்படும் சாலை பணிகளின் முன்னேற்றம் குறித்து வாரந்தோறும் தலைமைச் செயலாளர் தலைமையில் ஆய்வுக்கூட்டம் நடத்தி அறிக்கை அளிக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் சாலை பணிகளின் தற்போதைய நிலை குறித்து முதலமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மடிப்பாக்கம், முகலிவாக்கம், கௌப்பாக்கம், ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த அவர் சாலை பணிகளில் தற்போதைய நிலை மற்றும் தரம் குறித்து அதிகாரிகளிடம் விவரங்கள் கேட்டறிந்தார். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் பணிகளை போக்குவரத்திற்கு இடையூறில்லாமல் மேற்கொள்வதற்கும் பணிகளை விரைந்து முடிக்கவும் அலுவலர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். அனைத்து பணிகளையும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக தாமதப்படுத்தாமல் விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.
பின்னர் முதலமைச்சர் முகாம் அலுவலகத்தில் சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இடங்களில் சாலை சீரமைப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் அமைச்சர்கள் கே என் நேரு, தாமோ அன்பரசன், மா சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உலகின் எதிர்கால உணவு தேவை குறித்த மத்திய கிழக்கு நாடுகளின் வருடாந்திர மாநாடு துபாயில் இன்று தொடங்குகிறது. உலகளவிலான தொழில்துறை தலைவர்களின் இந்த கூட்டம் பிராந்திய உணவு பாதுகாப்பு, நிலைத்தன்மை, நுகர்வோர் நல்வாழ்வு குறித்த கருத்தியல்களை மையமாக கொண்டு நடைபெறுகிறது. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒப்பந்தங்கள் குறித்து விரிவாக இந்த மாநாட்டில் அலசப்படவுள்ளது. மேலும் தற்போது உணவுத்துறையில் அதிகரித்து வரும் மூலதனம் குறித்தும் மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. இந்தியா, ஜெர்மனி, பிரேசில், ஜப்பான் ஆகிய நாடுகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்களாக இடம்பெற வேண்டும் என்று பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜேம்ஸ் கிளவர்லி தெரிவித்துள்ளார். சர்வதேச அரங்கில் ஆப்பிரிக்க நாடுகளின் குரல் ஒலிக்கப்பட வேண்டும் என்பதையும் பிரிட்டன் விரும்புவதாக தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை பிரிட்டன் வலியுறுத்துவதாக கூறியுள்ளார். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை இந்தியா தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது என்றும் அதனை வழிமொழிவதாகவும் பிரிட்டன் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் இரு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், திருச்சி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை நாளை மறுநாள் பெய்யக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் அடுத்த இரு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.